வணக்கம் நண்பர்களே, இந்த வாரம் நம்ம பத்தி பேச போறோம்னா மார்க்கெட்டோட வீக்லி இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வந்து பாக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த வாரத்துல என்ன நடந்தது, இந்த வாரத்துல என்ன நடக்க போகுது அது பேசலாம். கூட பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பிட்காயின் பேசணும் சொன்னா. சோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்து மாக்டெக்டமில் என்னோட நம்ம கிளிக் பேட் பண்ணி டேக் இப்போ வாங்க வீடியோ போல போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் பைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. பிட்காயின் பேசலாம். சோ பிட்காயின் அனாலிசிஸ்ல அரௌண்ட் 26823 டாலர்ஸ் கிட்ட இருக்கு. சோ பிட்காயின் பாத்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு, விச் இஸ் த 27,000 டாலர்ஸ் இல்லைங்களா. ஸோ 27,000 மேலே வந்து போனது எதுக்காக போனது, அது பார்த்தீங்கன்னா டி எப்படி போனதா, கண்டிப்பாக இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த நியூஸ். ஸோ எஸ்சிசி பார்த்தீங்கன்னா பிட்காயினோட, அதாவது இந்த கிரே ஸ்கேலோட பிட்காயின் ஸ்பாட் இடிஎஃப்ல கெல்ச்சாங்க பார்த்தீங்களா, இல்லை ஜெயிச்சாங்க பார்த்தீங்கன்னா கோர்ட் கேஸ். ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து அப்பீல் பண்ண மாட்டோன்னு வந்து நியூஸ் பண்ண வந்தது இல்லையா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து அந்த ஒரு 27,000 மேலே வந்து போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா டம்ப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அது வந்து டி எப்படி கண்டிப்பாக வந்து போகல. ஸோ இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆங்கிள் வந்து பிட்காயின் வந்து தெரிய வருது. ஓகேங்களா? சோ ஒன்னு பாத்தீங்கன்னா அந்த ரைசிங் சேனல் பாத்தீங்கன்னா பிட்காயின் பிரேக் டவுன் பண்ணிட்டு இப்போ பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து 2 மூவிங் ஆவரேஜ், அதாவது ரெட் லைன்ல பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. சோ அந்த ரெட் லைன் கூட பாத்தீங்கன்னா இப்போ வந்து மேல ரெசிஸ்டன்ஸா கொடுத்துட்டு இருக்கு 4 hourலன்னு சொல்லலாம். அப்புறமா இன்னொரு ஆங்கிள் பார்க்கும் போது இது பாத்தீங்கன்னா மோஸ்ட் அவர் பேர் பிளாகா தெரிய வருது இல்லைங்களா. சோ பேர் பிளாக் பாத்தீங்கன்னா இட்ஸ் அ பேரிஷ் பேட்டர்ன். சோ ரெண்டு ஆங்கிள் வந்து தெரிய வருது பிட்காயினுக்கு 4 hourல. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா புலிஷா கூட இருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேரிஷா கூட இருக்கு. ஸோ எப்படி வந்து பிளே அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. வால்யூம் எந்த பக்கம் வந்து வரப்போகுதா, அப்படி வந்தால் தான் நம்ம அது அந்த பிளே அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ செல் வால்யூம் அதிகம் வந்தாக்கா கண்டிப்பாக பேர் ஃபிளாக் பிளே அவுட் ஆகும். பை வால்யூம் அதிகம் வந்தாக்கா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 27,200 வந்து பிரேக் பண்ணிடும் இல்லைங்களா. ஸோ இது அது இது அது எது வந்து வருது அது வந்து பொருந்தா பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு ரெட்டு டோஜி வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இனியோட கேண்டல் பார்த்தீங்கன்னா ரெட்டு டோஜியாக வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ மேலே விற்கு கீழே விற்கு சென்டரில் குட்டி ஊண்டு பாடி. ஸோ அவ்வளோ தான் தெரிய வருது. ஏன் கேட்டிங்கன்னா வால்யூம் மார்க்கெட்டில் இல்லை, வீக்கெண்ட் வேறு, கண்டிப்பாக வால்யூம் எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா. அப்புறமா இட் இஸ் கம்ப்ரஸ் பிட்வீன் த 2-1 மூவிங் ஆவரேஜ், அப்புறமா 2-1 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஸோ ரெண்டு மூவிங் ஆவரேஜ்க்கு மத்தியத்தில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் இருக்கு. ஸோ 2-1 மூவிங் ஆவரேஜ் மோஸ்ட்டாக கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸாக தந்துட்டு இருக்கு. ஸோ அதை பிரேக் பண்ண முடிய மாட்டேங்குது. கூட பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனை இப்போ வந்து பிட்காயின் வந்து சப்போர்ட்டாக வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் கீழே போனால் தான் பிரச்சனை, அந்த ட்ரெண்ட் லைன் மேலே இருந்தாக்கா அவ்வளோ பிரச்சனையே கிடையாது. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து 28,000 மேலே வந்து போகலாம். அப்புறமா ஒன் டேல நான் சொல்லியிருக்கேன் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டர் ஹேமர் கூட கிரியேட் ஆகிருக்கு, விச் இஸ் அ கிரீன் ஹேமர்னு சொல்லலாம். ஸோ அதுபடி பார்க்கும்போது அது வந்து ஒரு டியூஸ்டேவோ வெட்னஸ்டேவோ அப்படின்னு அது கிரியேட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிட்காயின் வந்து போயிட்டு இருக்கும். ஏன் கேட்டீங்கன்னா வீக் டேஸ், இப்போ வந்து வீக்கெண்ட், வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக சார்ட்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க பெரிய வீல்ஸ் இல்லைங்களா. அது ஹாலிடேல இருப்பாங்க, அப்புறமா ஹைபர்னேஷன் மோடில் இருப்பாங்க, அதனால பார்த்து பார்க்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக டம்ப் டே. ஸோ ஸ்கேம் பம்ப் இன்னைக்கு வந்து எதிர்பார்க்கலாம் பிட்காயினில் நைட் ஒரு 10 மணிலேருந்து, இல்லை நம்ம வந்து தூங்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேம் பம்ப் வந்து நடக்கலாம் பிட்காயினில். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன் கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்கேம் பம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சண்டே தான் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ சண்டே நைட்டு, அப்புறம் மண்டே பார்த்தீங்கன்னா அந்த வீக்லி லோ, ஸோ ப்ரீவியஸ் வீக் லோ வந்து ஸ்வீப் பண்ண வரும், இல்லை ப்ரீவியஸ் டே லோவை பார்த்தீங்கன்னா ஸ்வீப் பண்ண வரும், ஸோ இப்படியெல்லாம் ஆகும் இல்லைங்களா. ஸோ அதனால் மண்டே கொண்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக யாருமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லாங் ஆர்டர்ஸோ இல்லை பை வந்து பண்ண மாட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா டம்ப் டே தான் வந்து எதிர்பார்ப்பாங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகிட்டு அந்த ஒரு ஸ்வீப் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு வந்து எப்படி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகுதுன்ட்டு. வீக்லி கேண்டல் கூட பார்த்தீங்கன்னா இதை டிபெண்ட் பண்ணுதுன்னு சொன்னால், ஸோ வீக்லி கேண்டல் க்ளோஸ் எப்படி இருக்க போகுது ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இப்போ வீக்லி கேண்டல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவ்வளோ நல்லா தெரில. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 200 மூவிங் ஆவரேஜ் எப்படி டெய்லியில் வந்து ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துட்ருக்கோ அதே மாதிரி தான் வீக்லியில் பார்த்தீங்கன்னா 200 வீக்லி மூவிங் ஆவரேஜ் முக்கியமான மூவிங் ஆவரேஜ் அது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு செக் வச்சிருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி இப்போ ஃபார்ம் லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு கிரியேட் ஆகியிருக்கா டோஜி, இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குனா பெரிய ரெட் கேண்டல். ஸோ விச் இஸ் ஹாஃப் மோர் தேன் ஹாஃப் ஆஃப் த கிரீன் கேண்டல், அந்த ப்ரீவியஸான கிரீன் கேண்டல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இந்த ரெட் கேண்டல் வந்து இப்போ வந்துருச்சு.
சோ அப்படியே இந்த ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இது பாத்தீங்கன்னா மோஸ்ட் அவர் ஈவினிங் ஸ்டாரா வந்து கிரியேட் ஆயிடும். சோ ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இட்ஸ் அ பேரிஷ் பேட்டர்ன் ஸ்கிரீன்ல வந்து போட்டிருப்பேன். சோ அது பிளே அவுட் ஆக ஆரம்பிச்சு ஸ்டாக்கா அது நல்லாவே இருக்கா பிட்காயின்க்கு. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2-1 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அந்த பர்பல் லைன் வந்து சப்போர்ட்டாக கொடுத்துட்டு இருக்கு. ஸோ கிரீன் கேண்டலாக வந்து க்ளோஸ் ஆகணும்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து 28,000 மேலே வந்து க்ளோஸ் ஆகும் ஓகேங்களா. பட் பார்க்கலாம் எப்படி வந்து க்ளோஸ் ஆகுதுட்டு புல்ஸ் அண்ட் பேர்ஸ் வந்து ஃபைட் நடக்குமா இல்லை பேர்ஸ் தான் கீழே எழுத்துருவாங்களா எது இருந்தாலுமே கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டோட்டல் மார்க்கெட் கேப் ஆகும்போது மார்க்கெட் கேப்பில் அவ்வளோ சேஞ்சஸ் கிடையாது. ஸோ கொஞ்சம் மேலே போனது பிட்காயின் அந்த ETF நியூஸ் அந்த SEC-யோட நியூஸ் இது வந்து பார்த்தீங்களா அதனால மேலே போச்சு பிட்காயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே போச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டுல் மார்க்கெட் கேப்பும் பார்த்தீங்கன்னா மேலே போச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா எங்கே வந்து ஆரம்பிச்சிச்சோ அதாவது 1.03 trillion கிட்ட தான் இப்போ இருக்கு. ஸோ முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.10 trillion இல்லைங்களா. ஸோ அந்த பிரேக் நல்ல ஒரு வால்யூமில் பண்ணால் தான் அடுத்த மூவ்மெண்ட் சொல்ல முடியும். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்காயின் மார்க்கெட் கேப் பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு. நீங்கள் பார்க்கலாம் 3 wick வந்து வச்சிருக்குன்னு சொல்லலாம். 3 டச்சஸ் வந்து அந்த சப்போர்ட்டில் ஆகியிருக்கு $500 billion கிட்டன்னு சொல்லலாம். இல்லை 496 to $500 billion அங்கே நீங்கள் பார்க்கலாம் 3 டச் வச்சிருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகியிருக்கு. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த 496 டச் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகியிருக்கு. ஸோ முக்கியமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் அதாவது ஆல்காயின் மார்க்கெட் கேப்புக்கு ரெஸ்ட் இஸ் அரௌண்ட் $550 to $516 billion. ஸோ மோஸ்ட்டாக அடுத்த வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேஞ்சை வந்து டச் பண்ணலாம் ஆல்காயின் மார்க்கெட் கேப். ஸோ அதில் என்ன அர்த்தம் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக ஆல்காயின்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பம்ப் ஆக வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. பட் பிட்காயின் டம்பாச்சுனா அது வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. பிட்காயின் டம்பாச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டை டோட்டலாக கிராஷ் ஆகிடும் ஓகேங்களா. பட் டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து டம்ப் ஆகி பிட்காயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டம்பாச்சுன்னா ஆல்காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடி வாங்காது. பட் டாமினன்ஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு வச்சு 50%னு சொல்லலாம். ஸோ அது கீழே வந்து போகணும். ஸோ அது போகலனாக்கா பெரிய பெரிய ஆல்காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது. வேற வேற ஆல்காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோ மார்க்கெட் கேப்போ மீடியம் மார்க்கெட் கேப்போ ஸோ இந்த மாதிரி காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி காயின்ஸ் இல்லை அந்த மாதிரி சிக்னல்ஸ் உங்களுக்கு வேணும்னா சின்ன ப்ராஃபிட்ஸ் வந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்னல் ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி சிக்னல்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பேன் ஸ்கேல்பிங் சிக்னல்ஸ் சொன்னால் ஸ்கேல்பிங் ப்ராஃபிட்ஸ்க்காக. ஸோ யாராவது விரும்புறீங்களோ நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பேன் அதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் முடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் வந்து ட்ரை பண்ணுறதுக்காக தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சிருக்கேன் ஜஸ்ட் $25 per month ஓகேங்களா. ஸோ வேறு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா $50, $100, $200 பார்த்தீங்கன்னா பர் மந்த் வச்சிருக்காங்க. பட் நானெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்னல்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து வரணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து $25 வச்சுருக்கேன். ஆஃபர் டைம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னா கம்மி கிட்டத்தட்ட வரும் $19 யார் உங்களுக்கு தருவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து வச்சிட்ருக்கேன். ஸோ ஆஃபர் டைம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. பட் ரெகுலர் டைம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து USD டு டாமினன்ஸ் பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா மறுபடியும் க்ரீன் கேண்டலாக தெரிய வருது வீக்லியில். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை ரெட்டா மாறி மறுபடியும் ட்ரையாங்கல் கூட வந்து தக்கனெல்லாம் இருந்திருக்கும். பட் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இது எப்படி வந்து போக போகுது அது வந்து பொருந்தா பார்க்கலாம். அப்புறமா நியூஸ் பற்றி பேசும்போது நியூஸ் பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் முக்கியமான வந்த நியூஸே பார்த்தீங்கன்னா SEC வில் நாட் பி அப்பீலிங் ஃபார் இந்த கிரே ஸ்கேல் வின் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அந்த பிட்காயின் ETF. ஸோ அந்த கேஸுக்கு பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்டாக நம்ம வந்து அப்பீல் பண்ண மாட்டோம் அந்த ரூலிங்க்கு அகேன்ஸ்டாக அப்பீல் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால இமீடியட்டா ETF வந்து அப்ரூவ் ஆகும் அப்ரூவ் அப்படின்னு வந்து கேட்கும் போது கண்டிப்பா இல்ல. ஸோ மறுபடியும் பாத்தீங்கன்னா இந்த SEC வந்து ரிவ்யூ பண்ணலாம் மறுபடியும் ஏதாவது குறைகளை வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அது ஆயிட்டுமே பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லைன்னா தான் பாத்தீங்கன்னா அவங்க ரிவ்யூ ப்ராசஸ் போட்டு அப்ரூவல் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லலாம் ஓகேங்களா. பட் இட் டேக் டைம். ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா டிலே பண்ணவே பண்ணுவாங்க SEC சும்மா கிடையாது காத்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ எப்போ வந்து டிலே பண்ணலாம் எப்போ ரிஜெக்ட் பண்ணலாம்ட்டு மோஸ்ட்டாக இப்போதைக்கு ரிஜெக்ஷன் கிடையாது. பட் டிலே கண்டிப்பா வந்து 2024 வரைக்கும் ஆக போகுதுன்னு எந்த டவுட்டும் கிடையாது ங்களா. பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் எப்படி வந்து ETF வந்து அப்ரூவ் ஆகுமா எந்த ஒரு டைம்ல வந்து அப்ரூவ் ஆகலாம். ஸோ இந்த வருஷத்துக்குள்ளே அப்ரூவ் ஆகலாமா இல்ல அடுத்த வருஷத்துல வந்து எந்த மாசத்துல வந்து அப்ரூவ் ஆகலாம் அது வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து இப்போ ட்ரெண்டிங்கான காயின்ஸ் பத்தி வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா லூமு லிக்விட்டி அப்புறம் பாண்டு. ஸோ இந்த காயின்ஸோட நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ எதுக்காக வந்து போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் மூமெண்ட் இருக்க போகுதுன்ட்டு. ஸோ மறக்காம அந்த வீடியோ வந்து பாருங்க. ஸோ இந்த வீடு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ பார்க்க வைக்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவோம். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ சார் நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் பண்ணுவாங்களா அங்குள்ள விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ பேசுகிற மேக் சைனிங் ஆஃப். நீங்கள் பாதுகாப்பாக இருக்கு. நன்றி வணக்கம்.